நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் எயிட்ல இந்த வாரம் யார் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐந்தாவது வாரம் ஐந்தாவது வாரத்தில் வந்து நம்ம சுனிதா அவர்கள் தான் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு நடக்க போகுது. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசி வெளியே போனதாக சொல்லி தகவல் வந்துட்டு இருக்கு. சுனிதா அவர்கள் வந்து முதல் ரெண்டு வாரம் பிக் பாஸ்ல என்ட்ரி கொடுத்து இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தாங்க. மூணாவது வாரத்துல இருந்து வெளியே தர ஆரம்பிச்சாங்க. அவங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸ் அந்த கேம் பிளே பண்றது அங்கே பேசுறதும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் நாலாவது வாரம் ஐந்தாவது வாரம் வரும்போதுலாம் பெருசா தெரியல. அதனால இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கிற அந்த 11 பேர்ல சுனிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேஸ்ட். நீங்க வெளியவே இருக்கலாம். ஏன்னா உங்களோட ஆல்ரெடி நிறைய ஷோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டிஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் காமெடி எல்லாமே பார்த்து ரசிச்சதுனால இங்க ஒன்றும் பெருசா நீங்க பண்ண போறதில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. அதனால ஓட்டு வந்து பெரிய லெவல்ல விழுகல. கடைசி ஒரு நாலு பிளேஸ்ல இருந்தது பார்த்தோம்னா ஓட்டு அடிப்படையில 11 பேர் இருந்ததுல சுனிதா, அதுக்கப்புறம் ஆர்ஜி ஆனந்தி, சாஜனா, ரஞ்சித் இவங்க நாலு பேர் தான் கடைசி இடத்துல இருந்தாங்க. அந்த கடைசி இடத்துலயும் ஆர்ஜி ஆனந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஓட்டு வாங்கியிருந்தாங்க அன்அபிஷியல் ஓட்டு அடிப்படையில. அப்படி இருக்கும்போது ஒரு மூணு பேர்த்த வந்து எல்லாருமே கெஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒன்னு சாஜனா, இன்னொன்னு வந்து ஆர்ஜி ஆனந்தி, அதுக்கப்புறம் சுனிதா. ஸோ டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா சுனிதா கண்டிப்பா இருந்தா இருப்பாங்க அப்படிங்கிறப்பல எதிர்பார்த்தாங்க. ஆனா சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுனிதா அவர்கள் எலிமினேட் ஆயிட்டாங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இன்னொருத்தவங்க கூட வர வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ஆர்ஜி ஆனந்தி, இல்லைன்னா சாஜனா. மேபி வந்து ஆர்ஜி ஆனந்தி வந்து வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு, இல்லைன்னா சாஜனா. இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வரலாம். ரஞ்சித் கண்டிப்பா அந்த வாரம் சேவ் ஆயிருவாரு. ஸோ இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது வாரம் நம்ம சுனிதா அவர்கள் எலிமினேட் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.